பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம வாழ்வியலில் ஜோதிடத்தில் மூன்று ராசியை நம்ம பார்க்குறோம். அதாவது குறிப்பாக அந்த மூன்று ராசி எழுதின்னு பார்த்தோம்னா ரிஷபம், மிதுனம், மேஷம், கடகம்னு சொல்லக்கூடிய நாலாவது ராசியை நம்ம உற்று கவனிக்கிறோம். ஏன்னா மிக கடுமையான 2021 பாதிக்கப்பட்ட ராசிகள் எதுன்னு பார்த்தா இந்த நான்கு ராசிகள் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராகு கேது பயிற்சியாகட்டும், குரு பயிற்சியாகட்டும், சனி பயிற்சியாகட்டும் எந்த விதமான பலாபலங்களை தரவே இல்லை. கொடுத்து கெடுத்தார் ராகு கேது, பார்வையே தன் மீது பதிக்க விடாமல் செய்து விட்டார் குரு. அது மட்டும் கிடையாதுங்க, சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும், கடகராசிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு நிலையைத்தான் அவர் கொடுத்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் என்னுடைய மனம் சோடி பிரசன்னத்தில் இந்த வருகின்ற ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 62 நாட்கள் தான், குறிப்பாக 22/6/2021 11/8/2021 இந்த 62 நாட்களில் இடைப்பட்ட குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா சுக்கர பயிற்சி என்பதையெல்லாம் பெற்றரெல்லாம் புறக்கணித்துட்டாங்க. ஆனால் என் மனசு அப்படி கேட்கல. மனித வாழ்வியில் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட, ஒரு சின்ன வாய்ப்பு கூட மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் மனம் சோழி பிரசன்னத்தில் சுக்கர பயிற்சியை ஒவ்வொரு வருடமும் சொல்லி வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கர பயிற்சியான ஜூன் மாதம் 2021 கடகராசியிலிருந்து சுக்கரன் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் கிடையாது, ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சுக்கரன் வந்து அமர்கிறார். அது வந்து கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம், 4 பூசம் ஆயுள்யத்திற்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும், நம்பிக்கையை தருகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த சுக்கர பயிற்சி. சுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க, குருவையும் அசுர குருவாகிய சுக்கரனையும். இந்த இரண்டு பயிற்சியில் குரு பகவானுடைய பலாபலனை அனுபவிக்க முடியாட்டாலும் இந்த சுக்கர பயிற்சி அசுர குருவாக இருந்தாலும் கூட குரு பகவானிடம் பாடம் கற்றதுனால சுக்கர பகவானுக்கு ஒரு சிறந்த இடம் உண்டு. இழந்ததை திரும்ப பெற்று தருகிற ஒரு வல்லமையும், சந்தோஷத்தை திருப்பி தருகிற ஒரு தன்மையும் சுக்கரன் தருவார். அந்த வகையில் பார்க்கும்போது 24 ஆண்டுகளுக்கு பின்னர் 12ஆம் வீட்டில் அமர்கின்ற சுக்கரனை குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். குருவினுடைய பார்வை உங்களை விட்டு போயிருந்தாலும் கூட இந்த சுக்கரன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டக சரியாக இருந்தாலும் கூட எந்த விதமான பலாபலனை தருவதை சோடி பிரசனத்தில் பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, புனர்பூசம், 4 பூசம் ஆயில்யம், கண்டகச்சனியே என்று கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்வியில் இழந்த சந்தோஷத்தை திரும்ப தருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் பயிற்சி தருகின்றது. அதாவதுங்க வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்னுடைய பரம்பரையில் என்னுடைய பாட்டம் மூட்டம்லாம் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார்கள், அந்த ஊரில் பாதி எங்களுக்கு சொந்தமாக, அப்போ இன்றைக்கி எல்லாம் இழந்து நடுத்தர இருக்கின்றோமே, இன்று புலம்புவதற்கெல்லாம் ஒரு காரணம் யாருன்னா சுக்கரன் தான் சொல்லுவாங்க. சுக்கரனுடைய ஆதிபத்தியமே இதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. சுக்கரனுடைய ஆதிபத்தியம் சரியாக அமர்ந்து விட்டால் இழந்ததை மட்டுமல்ல இருப்பதையும் பத்திரமாக வைத்துக் கொள்கிற ஒரு தன்மையைத்தான் சுக்கரன் தருவார். அது மட்டும் கிடையாது, இந்த சோழி பிரசன்னத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம், 4 பூசம் ஆயில்யம், கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே. பொன் பொருளை தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையும் அமைத்து தருவார். அது மட்டுமா, சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டணும் ஒரு எண்ணம் இருக்கும், ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மையை இந்த 62 நாட்கள் தருவார். இழந்ததை திரும்ப தருவதற்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. காத்திருந்த நீங்கள் இதுவரை காத்திருந்தீர்கள் வெற்றியை நோக்கி, அது தொழில் ரீதியாக, அரசியலில், ஆன்மீகம், கலைத்துறையில், அதெல்லாம் உங்களுக்கு வசப்படுகின்ற தன்மையை சுக்கராச்சாரியார் தருகின்றார். சுக்கரனுடைய பயிற்சி தருகின்றது. அது மட்டும் கிடையாது, கடிதம் போன்ற ஒரு தொலைதூரத்தில் இதெல்லாம் நல்ல செய்திகள் வரும், தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரும். சற்று கவனமாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது துர்மரணம் ஆகியிருந்தாலோ, இல்லை குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் இல்லாத ஒரு தெய்வ வழிபாடை வச்சுருப்பாங்க, இன்றைக்கி திருநெல்வேலி மதுரை மாவட்டத்தில் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு புடவை வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க, சூழ்நிலையின் காரணமாக அதை மறந்துருந்தால் அதை திரும்ப தூசி தட்டி எடுங்க. அப்படிப்பட்ட முன்னால், அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு வழிபாடுகள்லாம் நம்ம இருக்கோம், அதெல்லாம் தேடி பார்த்து
பெரியவங்கள்ட்ட கேட்டு அப்படியே தெரியாட்டால் கூட இறை வழிபாட்டில் குலதெய்வத்தை நோக்கி நகர்வீரானால் அசுரகுருங்க. அசுரகுரு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எவனொருவன் பித்ரு சரியாக பண்ணுறானோ அவர்களுக்கு துணையாக தோன்றா துணையாக இருந்து உதவி செய்வார். கடகராசி ஆன்மீக சகோதரர்களே, சரியாக தொழில் அமையவில்லை, திருமண வாழ்வு தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தையும் சரியாக ஒரு சந்ததி வம்சம் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இந்த சுக்கிர பேச்சு ஒரு நல்ல மாற்றத்தையே உடல் ரீதியாக மன ரீதியாக தருவாது. அது மட்டும் கிடையாது, கசப்புன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவியினுடைய உறவு அன்பாக காதலித்த திருமணமாகி இந்த வாழ்வியலை ஒன்றாக இருக்கின்ற ஆண் பெண் இருவருமே சூழ்நிலையின் காரணமாக, செவ்வாயினுடைய காரணமாக எரிச்சல், கோபம், கசப்பு தன்மையெல்லாம் நீக்குகின்ற ஒரு தன்மையை தருவார். விட்டு கொடுத்து அனுசரித்து போவதுக்கின்ற ஒரு நல்ல மனோநிலையை, சூழ்நிலையை சுக்கிர பகவான் உங்களுக்கு அமைத்து தருகிறார். போதுமே, இல்லறம் இனிமையாக அமைந்து விட்டாலே வெற்றி வசமாகி விடுவோம்ல, அது மட்டும் கிடையாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாம் எதனை ஆசைப்பட்டோமோ அந்த கல்வி, அதை சார்ந்த தொழில் ரீதியான படிப்புக்கான சந்தர்ப்பத்துறையை அமைத்து தருவார். அது மட்டுமா, இந்த சுக்கிர பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் குறிப்பாக புனர் பூசம் நாலு பூசம் ஆயில்யம் அவர்களுக்கு கண்டகச்சனியாக இருந்த பொழுது கூட கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அசுரகுரு பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு ஒரு சிறந்த நட்பு கிரகம், ஒரு நல்ல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மாவுக்குடைய வினைவை எதை பற்றி அசக்கவலிக்க மாட்டார், தண்டனை கொடுத்தே தீருவார். ஆனாலும் குருவிற்கும் குறிப்பாக அசுரகுருவின் மீது அன்பு வைக்கக்கூடியவர், இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அதனால் கண்டகச்சனி வந்துவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள், அந்த கண்டகச்சனுடைய பாதிப்புகளை குறைகின்ற தன்மையை தருவார். அருமையான சந்தர்ப்பம், அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற முறைகளில் தான் இருக்குங்க வெற்றி. அது மட்டும் கிடையாது, ஒரு ஜாதகத்தில் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா கிரகங்களும் நன்றாக இருந்து சுக்கிரன் மட்டும் சரியாக அமையலைன்னா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்படையாது, அது திருமணமாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடகராசி புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் சகோதர சகோதரிகளே, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் அமைத்து தருகின்றார். ஐந்தாம் பார்வையாக குருவின் பார்வையும் சேர்ந்து இருப்பதனால இன்றைய காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான். அது மட்டும் கிடையாது, மனநிலை பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டம் இருந்திருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலெலாம் ஸ்தம்பிச்சு போச்சுங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரில, பிறட போய் கையேந்துகின்ற ஒரு நிலை தான் இன்றைய காலகட்டம். அதை மாற்றுகின்ற தன்மையை இந்த சுக்கிர பெயர்ச்சி தருவார். அது மட்டும் கிடையாது, வாழ்ந்து கெட்டோர் அவிடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்கும், அடி வயத்தில் பயம். ஏன்னா அந்த 2021 12 ராசிக்காரர்களுமே இந்த நிலையை அடைந்தார்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது குறிப்பாக கடகம் புனர்பூசம் நாலு ஆயில்யத்திற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அதாவது காலம் குறுகியது இருந்தாலும் கூட இந்த 62 நாட்களில் தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, குலதெய்வ வழிபாடு, இறை நம்பிக்கையோடு நீங்கள் நகர்வீர்களானால் இழந்ததை திரும்ப கண்டிப்பாக உறுதியாக பெறுவீர்கள். அதை பெறுவதற்கான ஒரு சாத்திய கூறுகை அமைத்து தருவார் இந்த சுக்கிரன். அது மட்டும் கிடையாதுங்க, தயவு செய்து வரட்டு வேதாந்தம் பேசி பிறர் மனம் வேதனைப்படுமான்னு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் நம்முடைய கருத்துக்கு கூறும்பொழுது கூட சற்று கவனமாக இருக்கணும். அவர் கவனமாக இல்லை என்றால் தேவையற்ற வம்பு படங்களில் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. ஏற்கனவே அப்படி சிக்கி தான் இருக்கீங்க, அதுக்கான அவமானங்களையும் துயரங்களையும் பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இனியாவது சற்று கவனமாக இருங்க, அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. தவறான பழக்க வழக்கங்களையோ, தவறான பழக்க வழக்கங்கள்னா தீய பழக்க வழக்கம், உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று விட்டு விடுங்கள், அது உங்களுக்கு வேண்டாம். கடகராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உச்சம் தொட்டவர்கள் நீங்கள் தான், அது ஆண்களாயினும் பெண்களாயினும். ஆயினும் இன்றைய காலகட்டம் கடுமையான பாதிப்பு சந்தித்திருக்கல, வாழ்க்கை ஒரு முறை தான் வரும், இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. அது மட்டும் கிடையாதுண்ணா, சுக்கிரன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைவார்கள் தான் சொல்லுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைந்த புகழுடைய பதவிகளை பெற்று மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருவார்கள். அதே நேரம் சுக்கிர பகவான் கெடாமல் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் சரியில்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சாரி ஆகின்ற ஒரு நிலை, சன்னியாச நிலைக்கெல்லாம் தள்ளிவிடுவார். அதனால் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிர கிரகம் கலக்திரகாரன் என்ற பதவியில் அவர் அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் கண்டகச்சனி என்று கவலைப்படாமல் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரும் என்றுதான் சோழி பிரசன்னம் கூறுகின்றது.